காற்று பலன் வெடிச்சுது, நீர் பலன் வெடிக்கல. அந்த ரெண்டையும் தனித்தனியாக பார்த்தா தான் புரியும். சரியா? இப்போ அதுக்கு என்ன செய்யறோம்? இது மாதிரி ஒரு பாட்டில் எடுங்க, ரொம்ப நீங்களே எளிமையாக பண்ணிடலாம். இந்த பாட்டில் இது உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. இல்லை இருக்கு. ஆனால் உள்ள என்ன இருக்கு? உள்ள காற்று இருக்கு. இப்போ உள்ள இருக்கிற காற்றை வெளியே எடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. எப்படி எடுக்கலாம்? அதை உள்ள இருக்கிறத உறிஞ்சி எடுக்கணும். இங்க பாரு, எப்படி இருந்த பாட்டில் இப்படி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நசுங்கி போச்சு. ஏன் இப்போ இது புரிஞ்சு போச்சுன்னா அது புரிஞ்சிடும். இப்போ என்ன காரணம்னா, இப்போ பாரு, இப்போ திரும்ப காற்றை ஊதுறான். என்ன பழைய நிலைக்கு வரும் அந்த, சரியா? இப்போ பாரு, பழைய நிலைக்கு வந்துடுச்சு. ரெண்டு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று உள்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று ரெண்டு சமமாக இருந்தால் பழைய நிலைக்கு வந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தத்தை குறைக்கும் பொழுது இது மாதிரி நசுங்கி விடுகிறேன். இதுதான் க்ரஷ் கேன் எக்ஸ்பெரிமெண்ட். இதே மாதிரி இப்போ நான் என்ன காற்றை வச்சு உறிஞ்சுறதுக்கு பதிலாக இப்போ என்ன செய்கிறேன் பாரு, இந்த அதில் கற்பூரத்தை கொளுத்தி போட்டோம்ல, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் கற்பூரத்தை கொளுத்தி போட போகிறேன். இது பாருங்க, ரெண்டு கற்பூரம் இருக்குது. இப்போ அதே சோதனையை தான் எங்கே பண்ண போகிறேன், இங்கே இருக்குது, போடு உள்ளே போடு. இந்த கற்பூரத்தை கொளுத்தி அது உள்ளே போட்டு உடனடியாக மூடிடணும். ஐயோ என்னாச்சு, நசுங்கி போச்சு. ஏன் வெப்பத்தால் நசுங்கி போச்சு? அதுதான் ஏன் நீங்கள் அந்த வெப்பத்துக்கு மேலே போக மாட்டேங்கிற. வெப்பத்தினால உள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லணும். காற்றை உறிஞ்ச உடனே என்னாச்சு, உள்ளே அழுத்தம் குறைந்தவுடன் வெளிக்காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருப்பதால் என்னாச்சு, அதை நசுக்கிருச்சு. காற்று அழுத்தம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து குறைந்த இடத்த நோக்கி செல்லும். அப்படி செல்லும் போது இந்த மாதிரி நசுங்குது. இங்கே எப்படி காற்று, நம்ம வந்து காற்றை உறிஞ்சி எடுக்கல, என்னாச்சு, உள்ள கற்பூரம் எரிஞ்சுது. பொருள் எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த உள்ள காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்தவுடன் அழுத்தம் குறைந்து விட்டது, வெளியேறக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்குது, அதனால என்னாச்சு இந்த மாதிரி நசுங்கிருச்சு. இதான் இதே மாதிரி தான். இப்போ சொல்லுங்கள், இங்கே இந்த கூம்பு குடுவையில் நீர் பலன் உள்ளே இருக்கு, இருக்கா? உள்ளே இருக்கு பாருங்கள், இப்படி உள்ளே போச்சு. கற்பூரத்துக்கு உள்ளே கொளுத்தும் போது என்ன, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும். காற்றில் எத்தனை பெர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கு? 21% ஆக்சிஜன் இருக்கு. இந்த கூம்பு குடுவைகள் இருக்கக்கூடிய 21% ஆக்சிஜன் எடுத்துவிட்டால் அங்கே என்ன ஆகும், அழுத்தம் குறையும். வெளியே இருக்கிற அழுத்தம் அதிகமாக இருக்குது. அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து காற்று ஒரு விசையை செலுத்தும். அது எங்கே இருக்கு, மேலே இருக்கிற பலூன் மேலே செலுத்தி உள்ளே போயிடுச்சு. இந்த சோதனையிலேருந்து என்ன முடிவு உங்களுக்கு தெரியுது? வெரி குட். காற்றுக்கு அழுத்தம் உண்டு. காற்றினுடைய மற்ற பண்புகள் என்ன? காற்றுக்கு எடை உண்டு. அப்புறம் காற்றுக்கு அழுத்தம் உண்டு, காற்றுக்கு அடர்த்தி உண்டு. பரவாயில்ல, வேற சரி பரவாயில்ல. இந்த காற்றுக்கு அழுத்தம் உண்டு, காற்றுக்கு எடை உண்டு, காற்று ஒரு இடத்தை அடைத்துக் கொள்கிறது. இந்த மூன்று பண்புகள் முக்கியமான பண்பு. காற்று எங்கே இருக்கிறது? எங்கும் நிறைந்து. வெரி குட். நம்மளை சுற்றி எங்கும் நிறைந்திருக்கிறது. சரியா? இப்போ அந்த உள்ளே போட்ட அந்த நீர் பலூன் எங்கே இருக்கா? உள்ளே இருக்கா? சரி, அது எப்படி வெளியே எடுக்கிறது? உள்ளே போட்ட பலூனை வெளியே எடுக்கணும்ல, என்ன பண்ணணும், ஜாமீன்லாம் எடுக்கணுமா? ஆ, எப்படி எடுக்கிறது? உடச்சி எடுக்கிறதா? அட, யார் சொன்னா, கொடுங்க மைக் கொடுங்க. எதை உடச்சி எடுக்கிறது? பாட்டில் பரவாயில்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அது இந்த பாட்டிலில் டமால் கீழே போட்டால் கண்ணாடி உடஞ்சிடும், பலூன் எடுத்துடலாம். அதனால் நல்ல ஐடியா தான். ஆனால் அறிவியலில் நேரடி சிந்தனை இருக்கணும், எதையுமே உடைக்கக்கூடாது. இப்போ என்ன செய்கிறோம், இந்த உள்ளே இருக்கிற பலூன் இருக்கு பாருங்கள், அதுக்கு நீங்கள் இப்போ முன்னால் பார்த்துருப்பீங்க, நாங்கள் முட்டையை எப்படி தான் வெளியே எடுத்தோம், அது வெளியே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஆ இந்த மாதிரி தட்டிக்கணும். அந்த சின்ன பகுதி இருக்குல்ல, அது வந்து கீழ் நோக்கி இருக்கு. இப்போ நம்மளுடைய எப்படி எடுக்கிறோம், இங்கேருந்து வேகமாக காற்றை ஊதுறேன், ஊதி வெளியே வருதான்னு பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் எப்படி எதனால் வெளியே வந்து சொல்லணும், என்ன காரணம்னு நீங்கள் சொல்லணுங்க. வந்து பாரு என்ன செய்கிற, வாயை வச்சு காற்றை ஊதப்படுற வேகமாக, நல்ல பலமாக பாரு.
ஆ ஒரு கை தட்டி டம்னு விழுந்துருங்களே அவனு பாரு அழகா அவ்வளோ பாரு இல்லா கொஞ்சோண்டு வந்தது அப்புறம் விழ மாட்டேங்குது இல்லதா இல்லையா இல்லைல்ல ஆ வருதா ஆ அழகா வந்தேன்னு சொல்லி வந்து எப்படி எல்லாம் காத்தால தான் எனக்கு காத்தால சாயங்காலம்னு சொல்லக்கூடாது எப்படி அழுத்தத்தினால வந்து எப்படி விளக்கமா சொல்லுங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லணும் சொல்லு சொல்லு நீ சொல்லு மைக் வச்சிருக்க சொல்லு சும்மா அப்படி சொல்லு காற்றின் அழுத்தத்தால் காற்றின் அழுத்தம் தான் எப்படி அழுத்தம் உள்ள ஏற்பட்டது இங்க பாருங்க எங்க காற்றினுடைய அழுத்தம் அதிகமா இருக்கோ அங்க இருந்து காற்று அழுத்தம் குறைந்த பகுதியை நோக்கி செல்லும் நான் என்ன பண்ணேன் வெளிய அழுத்தம் அதிகம் இருந்தா உள்ள போயிடுச்சு உள்ள அழுத்தத்தை அதிகமா ஏற்படுத்தணும் அதனால என்னாச்சு வெளியே இருக்கிற அழுத்தத்தை விட அதிகமா இருந்தாலும் வெளியே தள்ளிட்டு வந்துருச்சு இது அருமையான சோதனை என்ன சோதனை இது குடுவைக்குள் பலூன் சோதனை குடுவைக்குள் பலூன் இந்த சோதனை வந்து குடுவைக்கு உள்ளே போடலாம் வெளியே எடுக்கலாம் என்ன பலூன் இது நீர் பலூன் ஆனா காற்று பலூன் டம்னு விடுச்சிருச்சு ஏன்னா வெப்பம் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்ல இப்ப வந்து ஒரு நான் என்ன சொல்றேன் இந்த பாரு இப்ப வந்து வச்சுக்கோ இத பத்த வைங்க புரியுதா பரவாயில்ல இப்போ எரியுது இது இங்க எரியுதா இப்போ இந்த பலூனை இதில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் வெடிச்சிடும் காற்று நிரப்பப்பட்ட பலூனாக இருந்தால் வெடிக்கும் ஆனால் இது வெடிக்காது இது வர எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன ஆகாது வெடிக்காது வெடிக்காது ஆனால் ஒரு சின்ன காற்று பலூனை வச்சு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா டம்முன்னு வெடிச்சிடும் அதனால தான் முதல்ல காற்று பலூனையில் வச்ச உடனேயே வெடிச்சிருது காற்று என்பது ஒரு அரிதில் கடத்தி இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நீர் பலூனில் இது ஏன் வெடிக்கலை அப்படின்னா நீர் பலூனில் என்ன அது கொடுக்கக்கூடிய வெப்பம் முழுவதையும் நீர் வாங்கி கொள்கிறது நீர் வாங்கி கொள்கிறது அந்த வெப்பம் அந்த பலூனுக்கு போகிறதில்ல ஆனால் காற்று நிரப்பப்பட்ட பலூனில் வெப்பம் நேரடியாக பலூனுக்கு போகுது அது வந்து காற்றுக்குள்ளே போகிறதில்ல அதனால் எந்த இடத்துல நெருப்புப்படுதோ அங்கே உருகி டம்முன்னு வெடிச்சிடும் புரிஞ்சுதா இதுதான் நீர் பலூன் உள்ளே போகிறதுக்கும் காற்று பலூன் உள்ளே போகாமல் இருந்ததுக்கான காரணம் அது வேற ஆனால் இது வந்து உள்ளே போனதுக்கான காரணம் இது காற்றுக்கு அழுத்தம் உண்டு இது என்ன பார்க்கணும்னா ஒரே சோதனையில் இது மாதிரி ஒரே சோதனையில் இது மாதிரி ரெண்டு கருத்துக்கள் செயல்படும் அதை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படணும் சரியா இதே மாதிரி வேற ஒரு சோதனை செய்யலாமா செய்யலாமா என்ன சோதனை பார்த்தோம் காற்றுக்கு அழுத்தம் உண்டு என்பது கருத்து குடுவைக்குள் பலூன் சரியா